ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் நம்ம ஊரில் காவல்காரங்கன்னு இருந்தாங்க போலீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி அமெரிக்காவில் அந்த குரூப் தான் ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் கவுபாய் வகையை சேர்ந்தவங்க டெக்ஸஸ் இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய சிட்டி ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்கள்ல ஒரு கிராமமாக தான் இருந்தது அந்த கிராமத்துக்கு தொல்லையாக இருக்கிற ஒரு கொள்ளையடிக்கிற குரூப்பை ஒரு ரேஞ்சர் ஒரு காட்டுவாசி உதவியோட சமாளிக்கிறாரு கடைசியில் அந்த கொள்ளையடிக்கிறவங்க உண்மையிலேயே எதை தேடுறாங்க அந்த காட்டுவாசியை ரேஞ்சருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்கிற ஒரு பிளாக் பஸ்டர் மூவி தான் த லோன் ரேஞ்சர் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரிலீஸ் ஆயிருக்கு படத்தை டைரக்ட் பண்ணது கோ வெர்பின்ஸ்கி காட்டுவாசியாக நடித்து கலக்குனது பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனில் ஜாக் பேரோவை நடித்த ஜானி டக் தான் ஆமி ஹேமா ரூத் வில்சன் வில்லியம் ஃபிக்னா முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க ஸ்பாய்லர் அலர்ட் போட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் அந்த ஊரில் இருக்கிற எக்ஸிபிஷனை தனியாக சுற்றிட்டு இருக்கான் அப்போது ஒரு ரூமில் நிறைய சிலைகளாக வச்சுருக்காங்க இந்த பையன் அதை பார்த்துக்கிட்டே போகிறான் அங்கே ஒரு காட்டுவாசியோட சிலை இருக்குது அதை நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் திடீர்னு அந்த சிலை இவனை பார்க்குது அந்த பையன் பயந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற பொம்மை துப்பாக்கி எடுத்து டப்பு டப்புன்னு சுட்டுறான் இந்த பையன் கண்ணை மட்டும் மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க் போட்டிருப்பான் இந்த மாஸ்க் போட்டிருக்கனால தான் அந்த காட்டுவாசி இந்த பையன்ட்ட பேசுகிறாரு அப்படி அந்த மாஸ்கில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி டெக்ஸஸில் அட்டகாசம் பண்ணுற கொள்ளைக்காரங்கிட்ட இருந்து ஒரு ரேஞ்சர் அந்த ஊரையே காத்துட்டு இருந்திருப்பாரு அந்த ரேஞ்சரோட அடையாளமே இந்த மாஸ்க்கு தான் அந்த ரேஞ்சருக்கு உதவி அந்த டான் காட்டுவாசி தான் இப்போ இந்த எக்ஸிபிஷன்ல இருந்து அந்த பையன் கிட்ட பேசுறாரு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் டெக்ஸஸ் பக்கத்தில் உள்ள கிராமங்களில் ரயில்வே ட்ராக் போட்டுட்டு இருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட இன்சார்ஜ் பேர் லேத்தம் ஒரு பாக்கெட் வாட்சை வச்சுட்டு ஸ்டைலாக சுற்றி டைம் பார்க்குறாரு சரக்குகள் எல்லாம் சுலபமாக எடுத்துகிட்டு ஊர் விட்டு ஊர் போகிறதுக்காக பல பிஸ்னஸ் மேன்களோட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாரு இவருக்கு பக்க பலமாக அந்த ஊர் ரேஞ்சஸ் இருக்காங்க ஒரு பயங்கர மோசமான கொள்ளையடிக்கிற குரூப்போட தலைவனை ரீசண்டாக இந்த ரேஞ்சஸ் பிடிச்சிருப்பாங்க அவன் பேர் புச் கேவெண்டா அவனை ஒரு ட்ரெயினில் ரெண்டு ரேஞ்சஸ் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க கேவெண்டா கட்டி போட்டிருக்க அதே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு காட்டுவாசியை கட்டி போட்டிருக்காங்க தான் டான்டோ அந்த ட்ரெயின்ல தான் இந்த படத்தோட ஹீரோ ஜான் வெளியூர்ல லா படிச்சுட்டு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் சொந்த ஊருக்கு வந்துட்டுருக்காரு கேவண்டர் அந்த ஊருக்கு வந்தோடனே தூக்கில் போட போறாங்க அதுக்காக ரேஞ்சர்ஸ் குரூப் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் குதிரையில கேவண்டரோட ஆளுங்க ட்ரெயினை நோக்கி வராங்க கேவெண்டரை காப்பாத்துறதுக்கு அவனும் அங்கேருந்து தப்பிக்க பார்க்குறான் அப்ப டான்டோ ரேஞ்சர்ஸை அலர்ட் பண்றாரு ஆனா அதுக்குள்ள கேவெண்ட் அந்த ரேஞ்சர்ஸை கொண்டுட்டு டான்டோ கிட்ட வரான் கேவென்றோட ஆளுங்க ட்ரெயின் மேலே ஓடுற சத்தத்தை கேட்டுட்டு ஹீரோ வெளியே வராரு டான்டோக்கிட்ட கேவெண்ட கண்ணோடு நிற்கிறத பார்த்துட்டு காப்பாற்றலான்னு உள்ளே வராரு ஆனால் எதுவுமே செய்ய முடியல ரேஞ்சர்ஸோட கன் எடுத்துட்டு கேவெண்ட் சுடலான்னு டான்டோ ட்ரை பண்ணுறாரு ஆனால் ஹீரோ வக்கீலுக்கு படித்தனால நீதி நியாயம்னு பேசி கேவெண்ட் மறுபடியும் கட்டி போட்டுறாரு டான்டோக்கு செம கடுப்பு ஏன்னா இவனையும் இவங்க ஆளையும் கொல்றதுதான் தான் டான்டோவோட லட்சியமே கேவன்ரோட ஆளுங்க வந்துடுறாங்க அவரை காப்பாற்றிட்டு ஹீரோவை டான்டோ கூட கட்டி போட்டுட்டு ட்ரெயினை செம்ம ஸ்பீடாக ஓட விட்டுட்டு போயிடுறாங்க டான்டோவையும் ஹீரோவையும் ஒரே செயினை வச்சு கட்டி போட்டிருக்கனால ரெண்டு பேரும் சேர்ந்தே தப்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற லூட்டி செம்மையாக இருக்கும் இன்ஜின் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டை கலட்டி விட்டுட்டு மற்ற கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள ஃபுல்லாக காப்பாற்றிட்டு இவங்களும் அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிடுறாங்க ஹீரோவோட அண்ணன் தான் அந்த ரேஞ்சர் குரூப்போட தலைவர் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையனும் இருக்கான் ஹீரோ லவ் பண்ண ரெபேகாங்கிற பொண்ணை தான் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால தான் அந்த ஊரை விட்டு அவர் போயிருப்பாரு டான்டோவை அந்த ஊர் ஜெயிலில் லாக் பண்ணிட்டு ரேஞ்சர்ஸ் எல்லாம் கேவன்ற தேடி போகிறாங்க கூடவே ஹீரோவும் போகிறாரு ஹீரோவோட அப்பாவும் ரேஞ்சர் தான் அவரோட ரேஞ்சர் பேஜை கொடுத்து ஹீரோவையும் ரேஞ்சர் ஆக்குறாரு அவரோட அண்ணன் அந்த குரூப்பில் காலின்னு ஒரு ரேஞ்சர் இருக்கான் பெரிய குடிகாரன் அவன் வழிகாட்டுற டைரக்ஷனில் எல்லோரும் போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டினதுக்கப்புறம் கேவன்ரோட ஆளுங்க ரேஞ்சர்ஸை நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ரேஞ்சர்ஸ சாகுறாங்க காலினை தவிர ஏன்னா அவன் தான் கேவண்ட்ட பணத்தை வாங்கிட்டு ரேஞ்சர்ஸ் குரூப்பை காட்டி கொடுத்துட்டான் கேவன்ட எந்த அளவுக்கு மோசம்னா ஹீரோவோட அண்ணன் இவனை அரெஸ்ட் பண்ணனால அவரோட செஸ்ட்டை கிழிச்சு வெளியே எடுத்து பச்சையாக சாப்பிட்றான் இது குண்டடிப்பட்ட ஹீரோ அரை மயக்கத்துலேயே பார்க்குறாரு கேவண்டரோட ஆளுங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் டான்டோ அங்கே வராரு ஜெயிலேருந்து தப்பிச்சிருக்காரு ரேஞ்சர்ஸ் எல்லாம் குழியை தோண்டி புதைக்கிறாரு அப்போ அங்கே ஒரு வெள்ளை குதிரை வருது ஹீரோ கிட்ட நிற்கிது அந்த குதிரையை பார்த்த உடனே டான்டோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னால் அந்த காட்டுவாசிங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தெய்வீக குதிரை செத்து போனவங்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும்னு நம்புகிறாங்க டான்டோக்கு ஹீரோவை பிடிக்காததால் குதிரைக்கிட்ட ஹீரோவோட அண்ணன் உடம்பை காட்டி இவன் தான் வீரன் இவனுக்கு உயிர் கொடுன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த குதிரை மறுபடியும் ஹீரோக்கிட்ட போய் நிற்கிது சரி தெய்வீக குதிரை இவனை தான் காட்டுதுன்னு வேறு வழி இல்லாமல் ஹீரோ இருந்து இழுத்துட்டு போய் மருந்தெல்லாம் போட்டு காப்பாத்துறாரு கேவண்டர் தன்னோடய அண்ணனை கொடூரமாக கொலை பண்ணதால் அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு ஹீரோ கிளம்புறாரு டான்டோக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு ரேஞ்சர் தான் தன் லட்சியத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அதனால கேவண்டரை கொல்றதுக்கு ஹீரோவை கூப்பிட்றாரு ஆனால் ஹீரோ ஊருக்கு போய் நியாயமான முறையில் தான் கேவண்டருக்கு தண்டனை வாங்கி தரணும்னு சொல்கிறாரு அப்போ தான் டான்டோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆக்சுவலாக எட்டு ரேஞ்சர்ஸு கேவண்டரை தேடி போயிருப்பாங்க ஆனால் டான்டோ செத்து போன ரேஞ்சர்ஸை புதைக்க தோண்டினது ஏழு குழி தான்னு காலின் செஞ்சதை பற்றி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு இப்போ ஊருக்கு போனால் கேவண்டர் குரூப்பு உஷாராயிருவாங்க காலினும் எஸ்கேப் ஆகிடுவான் ஸோ ஃபேஸை பார்த்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு மாஸ்க் போட்டுட்டு அந்த குரூப்பை பிடிக்க ஹீரோவும் டான்டோவும் முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு பாருக்கு போகிறாங்க அங்கே ஒரு லேடியை பார்த்து காலினை பற்றி விசாரிக்கிறாங்க அப்போது ஒரு கல் எடுக்கிறாரு ஹீரோ அதை தொட்ட ஒன்று ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரியுது ரெபேகாவை கேவண்டர் கொள்ளுற மாதிரி ரெபேக்காவையும் அவளோட பையனையும் காப்பாற்றணும்னு ஹீரோவும் டான்டோவும் கிளம்புறாங்க ஆனால் அவங்க போகிறதுக்குள்ளே கேவன்ரோட ஆளுங்க அந்த ஊரையே சூறையாடிட்டு ரெபேகாவையும் அவள் பையனையும் கடத்திட்டு போயிடுறாங்க கேவண்டரோட அடியாளுங்க மூணு பேர் மட்டும் அங்கே இருக்காங்க ஹீரோ அதில் ரெண்டு பேரை கொண்டுடுறாரு மிச்சம் இருந்த ஒருத்தையும் பயந்து ஓடிடுறான் கேவண்டர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க டான்டோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதுபடி கேவண்டர் ஆளுங்களோட ஒரு குதிரையை ஓட விடுறாங்க அது கரெக்டாக கேவண்டர் இருக்கிற இடத்த நோக்கி ஓடுது இவங்க அந்த குதிரையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க உயிரோட தப்பிச்சு போனவே கேவண்டர் கிட்டே ரேஞ்சர் நம்ம மாளுங்களை கொண்டுட்டான் அடுத்து ஒன்றை கொள்றதுக்கும் வருவான்னு சொல்கிறான் கேவண்டர் ரொம்ப கோவப்படுறான் கிட்ட ரெபேக்காவையும் அவ பையனையும் கொல்ல சொல்லிடுறான் ஆனால் காலினால் கொல்ல முடியல அதனால் தப்பிக்க விட்டுறான் அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தன் காளினை சுட்டு கொன்னுறான் அவன் முகத்தை காட்டலை அவன் தான் கேவண்டரோட அண்ணன் ரெபேகாவும் அவள் பையனும் மறுபடியும் கேவண்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க ஹீரோவும் டான்டோவும் குதிரை பின்னாடியே போகிறாங்க கேவன்ரோட இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த குதிரை இறந்துடுது ஹீரோ டான்டோவை திட்டுறாரு இப்போ ரெபேக்காவை எப்படி காப்பாற்ற போறோம்னு புலம்புறாரு டான்டோ அங்கே ரயில்வே ட்ராக் இருக்கிறத பார்க்குறாரு அப்போ தான் அவங்களுக்கு செவ்வந்தியர்கள் ஏரியாக்குள்ளே வந்திருக்கிறது தெரியுது அடுத்த செகண்டே ஹீரோ மேலே ஒரு அம்பு வந்து பாயுது ஹீரோவையும் டான்டோவையும் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க மறுபடியும் டான்டோ தான் மருந்தெல்லாம் போட்டு ஹீரோவை காப்பாத்துறாரு ஹீரோ நார்மலான உடனே செவ்வீந்திரிகளோட தலைவர் ஹீரோ கிட்ட பேசுறாரு அப்போ தான் டான்டோவோட கதையை சொல்கிறாரு டான்டோயும் அந்த ரெண்டு பேரை தேடுறாருன்னு கொல்லணும்னு துடிக்கிறாருன்னு சொல்கிறாரு டான்டோ சின்ன பையனாக இருக்கும்போது காட்டுக்குள்ளே ரெண்டு பேர் அடிப்பட்டு கிடக்கிறத பார்க்குறாரு அவங்கள தன்னோட குதிரையில் போட்டு அவர் ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறாரு ஊர் மக்கள்லாம் அந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றி சோறும் போடுறாங்க அங்கே அந்த நதிக்கரையில் சில்வர் கல் இருக்கிறத பார்த்து அந்த நதியோட ஆரம்பம் எங்கேன்னு கிட்டே கேட்குறாங்க ஃபஸ்ட்டு டான்டோ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு அப்போ ஒருத்தன் வந்துட்டு இந்த பாக்கெட் வாட்சை கொடுத்து டான்டோவை ஏமாற்றி நதியோட ஆரம்பத்தை தெரிஞ்சுக்கிறான் அந்த நதிக்கு பக்கத்தில் ஒரு மலையே சில்வர் கல்லாக இருக்குது அந்த மலையவே சொந்தமாக்கிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க இதை வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு டான்டோவோட ஊர் மக்கள் எல்லாரையும் கொண்டு வர்றாங்க டான்டோ சின்ன பையங்கனால உயிரோடு விட்டுட்டு போயிடுறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் தான் கேவண்டா டான்டோவோட கதையை கேட்டுட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு செவ்வந்தியர்களோட தலைவர் வெள்ளக்காரங்களோட சண்டை போட போகிறத சொல்றாரு அதாவது ஹீரோவோட ஆளுங்களோட ஏன்னா கோலையோட ரயில்வே ப்ராஜெக்ட் இவங்க கிராமத்தை பாதிக்குது ஹீரோவோட அண்ணன் தான் இவங்க கிராமத்தை பாதுகாக்கிறதா வாக்கு கொடுத்துருப்பாரு ஆனால் இப்போ அவர் இறந்துட்டனால இவங்க சண்டை போட்டால் தான் கிராமத்தை காப்பாற்ற முடியும்னு இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஹீரோவையும் டாண்டோவையும் தலை மட்டும் தெரிகிற மாதிரி மண்ணில் புதைச்சிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த வெள்ளை குதிரையோட உதவியால் ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு நதியோட ஆரம்பத்துக்கு போகிறாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி கேவண்டர் அங்கே தான் இருக்கான் கேவெண்டரோட ஆளுங்க வெள்ளிக்கற்களை ஒரு குகையிலேருந்து இருப்பாங்க டான்டோவும் ஹீரோவும் கொகைக்குள்ளே போய் எல்லாரையும் பயமுறுத்துகிறாங்க பயங்கர இருட்டாக இருக்கிற கொகையில திடீர்னு வித்தியாசமாக சத்தம் வந்தால் யாராக இருந்தாலும் பயப்படுதுன்னு செய்வாங்க ஸோ இருந்து எல்லாரும் பயந்து வெளியே வந்துடுறாங்க அப்போ ஒரு குண்டை போட்டு கேவென்ற இவங்க பிடிச்சிடுறாங்க ஹீரோ கேவன்ரை கொல்ல மாட்டேன்னு அதே பழைய டயலாக சொல்கிறாரு ஆனால் டான்டோ அவனை கொன்னே தீர்வேன்னு துப்பாக்கியே நீட்டுறாரு ஹீரோ என்ன பண்ணுறாருனா டான்டோவே தலையில் அடித்து மயக்கம் போட வைக்கிறாரு கேவன்ரோட கையை கட்டி அந்த ரயில்வே ட்ராக்லேயே இழுத்துட்டு போயிடுறாரு இப்போ ரபேகாக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் ரெபேகா மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்க்குறா இப்போ ஒரு ட்ரெயினில் இருக்கா அவள் பையனும் சேஃபாக இருக்கான் ரெண்டு பேரும் கோலே கூட தான் இருக்காங்க அவர் தான் இவங்களை காப்பாற்றுனதாக சொல்கிறாங்க கேமன்ற ட்ராக்லேயே இழுத்துட்டு வந்ததால் ஹீரோ கோலேவோட ட்ரெயின்கே வந்து சேர்ந்துடுறாரு ரெபேகாவோட பையன் ஹீரோ ஷர்ட்டில் இருக்கிற பேஜை பார்த்துட்டு அப்பான்னு கத்துறான் உடனே கோலே அவரோட ஆள்கிட்ட சொல்லி ரெபேகாவையும் அந்த பையனையும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக சொல்கிறாங்க ரெபேக்கா போக மாட்டேங்கிறா அப்போ கோலே உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன்னு அனுப்பி வைக்கிறாரு கோலே வெளியே வந்து ஹீரோ கிட்டே பேசுகிறாரு கேவிண்ட கையில் விளங்க மாட்டி ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு ட்ரெயின் அங்கேருந்து கிளம்புது இங்கிட்டு ரெபேக்கா அந்த ரேஞ்சர் யாருன்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கா கோலேவோட ஆளை ஏமாற்றி கம்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வரா ஹீரோ இப்போ தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றாரு கோலே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பாக்கெட்லேருந்து வாட்சை ஸ்டைலாக சுற்றி டைமை பார்க்குறாரு இப்போ தான் ஹீரோக்கும் தெரியுது நமக்கும் தெரியுது கோலே தான் கேவண்டரோட அண்ணன்னு டான்டோ கொல்லணும்னு துடிக்கிற ரெண்டாவது ஆளும் இவர் தான் இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ரெபேகா ரேஞ்சரை பார்க்கலான்னு வந்து கேவண்ட கிட்ட மாட்டிக்கிறா மறுபடியும் ஹீரோ ரெபேகா அவன் பையன் எல்லாரும் கோலே பிடியில் மாட்டிக்கிறாங்க கோலையோட ஆக்சுவல் பிளான் என்னன்னு பார்ப்போம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி டான்டோவோட கிராமத்தையே அழிச்சிட்டு அந்த சில்வர் கல்லில் கொண்டு வரதுக்கு பிளான் போடுறாங்க ஒரு மலையவே உடச்சி கல்லெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் இந்த ரயில்வே ப்ராஜெக்டை கோலே நல்லவனா நடிச்சு பண்ணிகிட்ருக்கான் இதுக்கு இடஞ்சலாக இருக்கிறவங்கள கொள்றதுக்கு தான் கேவண்டர் ஒரு கூட்டத்தோட கொள்ளக்காரனா சுத்துறான் ஹீரோவோட அண்ணனுக்கு கோலேவோட பிளான் செவ்விந்தியர்கள் மூலமாக தெரிய வருது அதனால தான் ரேஞ்சர்ஸ் கூட்டத்தையே கேவண்டர் ஆளுங்க கொண்டுடுறாங்க கோலேக்கு ரெபேக்கா மேலே ஒரு கண் இருக்கும் ஆரம்பத்துலேருந்தே ரெபேக்கா கிட்டே ரொம்ப பவ்யமாக தான் பேசுவான் ரேஞ்சர் குரூப்பில் அந்த காலினை கொண்டதும் கோலே தான் அங்கிருந்து ரெபேக்காவையும் அவள் பையனையும் ட்ரெயினுக்கு கொண்டு வந்ததும் கோலே தான் ட்ரெயின் நேர நதியோட ஆரம்பத்துக்கு போகுது அங்கே வச்சு தான் டான்டோவை அடிச்சுட்டு ஹீரோ கேவன் அரெஸ்ட் பண்ணியிருப்பாரு ஹீரோவை சுட்டுக்கொள்றதுக்கு கோலேவோட ஆளுங்க ரெடி ஆகுறாங்க அப்போ செவ்விந்தியர்கள் கோழை கூட்டத்தை அட்டாக் பண்ணுறாங்க இந்த கேப்பில் டான்டோ ஹீரோவை மட்டும் காப்பாற்றிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க செவ்விந்தியர்களை வெள்ளக்காரவங்க கொன்னுடுறாங்க இதுக்கப்புறம் தான் நீதி நியாயம் பேசிகிட்டு இருந்த ஹீரோ இனிமேல் அடிதடியில் இறங்குறதா முடிவு பண்ணுறாரு டான்டோக்கும் இப்போ தான் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து மொதல் வேலையாக ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்கிறாங்க பணம் திருடுறதுக்கு இல்லை வெடிகுண்டு திருடுறதுக்கு இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய பாலம் இருக்கும் அந்த சில்வர் மலையையும் ஹீரோவோட ஊரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பாலத்தை டார்கெட் பண்ணி வெடி வைக்கிறாங்க அப்போ தான் இவனால் அங்கே சில்வர் கட்களை வெளியே கொண்டு போக முடியாதுன்னு நினைச்சேன் ஓகே இப்போ கிளைமேக்ஸ்க்கு வந்துவிட்டோம் ரயில்வே ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்காக கோலே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் கூப்பிட்டு ஒரு பாட்டி வைக்கிறான் ஹீரோவும் டான்டோவும் அங்கே வந்துடுறாங்க டான்டோ முதல்ல ஒரு ட்ரெயினை திருடிட்டு போயிடுறாரு அதில் தான் சில்வர் கல்லெல்லாம் லோட் பண்ணி வச்சுருப்பான் கோலே இது தெரிஞ்சுக்கிற கோலேவும் கேவென்ட்ரோ இன்னொரு ட்ரெயினில் ரெபேக்காவையும் அவள் பையனையும் கூட்டிகிட்டு டான்டோவை சேஸ் பண்ணுறாங்க இப்போ ஹீரோ குதிரையில் வராரு செம்மையை ஃபைட் பண்ணுறாரு இந்த ரெண்டு ட்ரெயின்லேயும் வர அந்த சண்டை சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் அதுவும் டான்டோ பண்ணுறது பயங்கர காமெடியாகவும் இருக்கும் ஒரு பக்கம் ஹீரோவும் கேவென்ட்ரோ சண்டை போடுறாங்க இன்னொரு பக்கம் டான்டோ கோலே வந்து தப்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் ஹீரோவும் கேவென்றும் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரெயின் மோத வருது அப்போ ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு கேவன் முதல்ல செத்துறான் இந்த பக்கம் கோலையை ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு டான்டோ இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டையே பிரித்து விட்டுறாரு கையில் துப்பாக்கி இருந்தும் நம்மளை ஏன்டா இவன் கொல்லாமல் விட்டுறான்னு கோழியை யோசிக்கிறாரு அப்போ தான் லாங் ஷார்ட்டில் நமக்கு காட்டுறாங்க ட்ரெயின் பிரிட்ஜு கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு பிரிட்ஜு தான் இவங்க ஆல்ரெடி உடச்சிட்டாங்களே ஸோ கோழை இருந்த ட்ரெயின் அப்படியே பிரிட்ஜு மேலேருந்து கீழே விழுது தண்ணிக்குள்ளே மாட்டி கோலே அங்கேயே செத்துறான் ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது எக்ஸிபிஷனில் வயசான டான்டோ அந்த குட்டி பையனுக்கு கதையை சொல்லி முடிச்சுட்டு காக்காவை மாறி அங்கேருந்து போயிடுறாரு இதோட படம் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் எனக்கான கிளாப்ஸ் தேங்க்யூ